ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குதிகால் வலிக்கான தீர்வு தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக எளிய முறையில் எப்படி வீட்டிலே செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இதுக்கு நம்ம தேவையானது தண்ணி தாங்க மூணு பொருள் தாங்க தேவையானது கல்லுப்பு மஞ்சத்தூள் தண்ணி தாங்க வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் தண்ணி பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா பாருங்கள் தண்ணி காஞ்சிகிட்ருக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி கை வைக்கும்போது நல்லா சுருக்குன்னு இருக்கணுங்க கை வச்சா இப்படி இப்படி வச்சு சுருக்குன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி காய வைக்கணும் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா தாராளமாகவே மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கல்லுப்பு பாருங்கள் நான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் கல்லுப்பு தாங்க போடணும் தூளுப்பு கண்டிப்பாக இதற்கு போடக்கூடாது நல்லா ஒரு கைப்பிடி நல்லா போட்டுக்கோங்க இப்படி கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா நல்லா சுருக்குன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம காய வச்சுக்கணுங்க இப்போ குதிகாலி வந்து குதிகால் வலி வந்துச்சு அப்படின்னிங்கன்னா தூங்கி உடனே அந்த கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க நம்மளால் நடக்கவே முடியாது ரொம்ப மெயினான வலி து தூங்கி எந்திரிக்கும் போது ரொம்ப நேரம் நிற்க முடியாது நம்ம பாத்ரூம் போகணும் அப்படின்னாலும் ரொம்ப வலியாக இருக்குங்க இங்கே காலை ஊனும்போதே ரொம்ப வழியாக இருக்கும் நம்ம செப்பலை கூட மாற்றி பார்ப்போம் சரி இது குதிகால் வலிக்கு செப்பல் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு செப்பலை கூட மாற்றி பார்ப்போம் ஆனால் எதுவுமே சரியாகாது இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கண்டிப்பாக ரிசல்ட்டு கொடுக்கும் எனக்கு ரொம்ப குதிகால் வலி இருந்துச்சுங்க நான் இது மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சரியாச்சு பாருங்கள் பாருங்கள் தண்ணி தண்ணி பாருங்கள் இப்படி தொட்டோன்னா ரொம்ப சுருக்குன்ட்ருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கால் எந்த கால் பாருங்கள் ஒரு கால் மட்டுந்தான் வைக்கணும் ஒரு காலில் இப்படி வச்சு வச்சு இப்படி எடுக்கணுங்க ரொம்ப வச்சுக்கிட்டே இருந்தாலும் சுருக்குன்னு இருக்கும் தண்ணி பார்த்திங்கன்னா வெது வெதுன்னு இருக்கக்கூடாது கொதிக்கவும் கூடாது மெயினாக பாருங்கள் இப்படி கை இப்படி கை இப்போ பாருங்கள் இது கால் காலை வச்சுக்கோங்க இப்படி காலை வச்சு வச்சு இப்படி எடுத்துக்கோங்க எந்த பக்கம் வலி ஜாஸ்தியாக இருக்கோ அந்த பக்கம் அப்படி வச்சு வச்சு எடுங்க இப்படி வச்சு வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு அப்படின்னா வலி சூப்பராக சரியாகும் ஒரு கால் மட்டும் வைங்க ஒரு கால் வச்சுட்டு திரும்பவும் இன்னொரு காலையும் அதே மாதிரியே ஒவ்வொரு காலாக வச்சு வச்சு எடுங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆறினோன்னே ரெண்டு காலும் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணியிலே வச்சுருந்தீங்க அப்படின்னிங்கன்னா அந்த குதிகால் வலி கண்டிப்பாக இருக்கவே இருக்காதுங்க ஒரு டைம் நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னிங்கன்னா குதிகால் வலி எப்போவுமே இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் தண்ணி பாருங்கள் நல்லா சூடு இருக்கும் இன் தண்ணி மெயினாக வெதுவெதுன்னு இருக்கக்கூடாதுங்க இதில் மெயினே தண்ணி வெதுவெதுன்னு இருக்கக்கூடாது தண்ணி ரொம்ப கொதிக்கவும் கூடாதுங்க கரெக்டாக சுருக்குன்னு இருக்கணும் கால் எடுத்து வச்சோன்னே சுருக்குன்னு இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த குதிகால் வலி சரியாகும் நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க எவ்வளோ பேர் குதிகால் வெளியால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த மெத்தேடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா சிம்பிளாக சரியாயிருங்க நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறது பொழுது இந்த மாதிரி பாத்திரம் சட்டி எடுத்துருக்குறேங்க நீங்கள் காலுக்கு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அகலமான ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க அந்த கால் போதுகிற அளவுக்கு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னிங்கன்னா சரியாக இருக்கும் நான் சும்மா அப்படி கை வைக்கிறதுக்கொழுது உங்களுக்கு காமிக்கிறது நான் நாங்கள் வடைசட்டி வச்சுருக்கேன் நீங்கள் வெறி வேற பாத்திரம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க இதே மாதிரியே வீட்டு வைத்தியம் உங்களுக்கு வேறு எதே தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சரி ஆச்சா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ